ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆனந்தி பிரேம் பேசுகிறேன். நாம் இந்த டைமில் ஏலக்காய் பார்த்திங்கன்னா பொடிச்சு போட வேணாம், அப்படியே முழுசாக அப்படியே போட்டுடலாம். நம்ம கூடவே நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு சர்க்கரை, கால் கப்புக்கும் கொஞ்சம் மேலே சர்க்கரை போட்டுடலாம். இதை நம்ம நல்லா கலந்து விடலாம். இது பார்க்குறக்கு பாசந்தி மாதிரியே இருக்கும். இன்றைக்கி ரெசிபி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கீர். இது பார்த்திங்கன்னா மூங்கால் வச்சு நம்ம பண்ண போகிறோம். அந்த இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். மூங்கால் இருக்குது பாருங்கள், பாசிப்பருப்பு, அது வந்து ஒரு கால் கப் எடுத்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மூணு விசில் விட்டாலே போதும், நல்லா இந்த மாதிரி குழஞ்சி போயிடும். அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு கால் கப்புக்கும் மேலே கொஞ்சம் ஜாஸ்தியாக சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 10-15 கேஷ்யூ நட்ஸை நல்லா ஒரு கப்பு மில்கில் நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். அப்புறம் 1/2 லிட்டர் பாலை நல்லா நான் திக்காக காய்ச்சணும். இது அதுக்காக நான் வந்து ஒரு பாத்திரத்தில் காய்ச்சறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த முந்திரியும் பாலையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம பால் கூட நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம குங்குமப்பூ ஒரு 4-5 போடலாம். அதில் இதை நல்லா நம்ம திக் பண்ணிடலாம். ஒரு கரண்டி போட்டுருங்க, இல்லாட்டி கீழே கொட்டிடும். நம்ம பால் நல்லாவே கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த டைமில் நம்ம வேக வச்ச இந்த பாசிப்பருப்பு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப ஈஸி இந்த டெசர்ட்டு பண்ணுறது, ரொம்ப சீக்கிரமாகவும் ஆயிடும். நல்லாவே கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம கேஷ்யூ நட்ஸும் மில்க்கும் நம்ம நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி போட்டு கலந்து அதை ஊற்றிடலாம். நம்ம இந்த டைமில் ஏலக்காய் பார்த்திங்கன்னா பொடிச்சு போட வேணாம், அப்படியே முழுசாக அப்படியே போட்டுடலாம். நம்ம கூடவே நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு சர்க்கரை, கால் கப்புக்கும் கொஞ்சம் மேலே சர்க்கரை போட்டுடலாம். இதை நம்ம நல்லா கலந்து விடலாம். இது பார்க்குறக்கு பாசந்தி மாதிரியே இருக்கும், பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. என்னோடய ஃப்ரெண்டோட ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சுவையான கேஷ்யூவும் மூங்காலும் போட்ட கீர் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.